ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கோத்தம் சீரீஸோட 10வது எபிசோடு தான். இந்த எபிசோடோட ஸ்டார்டிங்கில் ப்ரூஸோட வீட்டு பக்கத்தில் இருக்க தோட்டத்துக்குள்ளே ஒருத்தி உள்ளே வரா. அங்கே வேலை பார்த்துட்டு இருந்த தோட்டக்காரன் இங்கெல்லாம் வரக்கூடாது, வெளியே போகணுன்னு சொல்கிறான். அவள் அவன்கிட்ட, நான் ஒரு வேலையாக வந்தேன்னு சொல்லிட்டு திடீர்னு அவனை அடித்து கொன்னுடுறான். இன்னும் ரெண்டு பேர் அங்கே வராங்க. வந்து அவனோட நெஞ்ச கீறி அந்த ரத்தத்தை எடுத்து அவளோட முகத்தில் பூசிக்கிறாள். ப்ரூஸ் தன்னோட வீட்டுக்குள்ளே மாடிப்படி சைடில் இருக்கிற கம்பில் நின்று ப்ராக்டிஸ் பண்ணிகிட்டு இருக்கான். கேட் அதில் அசால்ட்டாக நடந்து போகிறான். அதை பார்த்த ப்ரூஸ் ஷாக் ஆகிறான். கேட் ப்ரூஸை பார்த்து, உனக்கு பயம் வரக்கூடாதுன்னா நான் உன்னை சிட்டியோட மிட்டவுனில் இருக்கிற பிரிட்ஜுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்கிறான். அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு தனக்கு அடிபட்டு ரத்தம் வர மாதிரியே போய் ப்ரூஸோட விட்டு காலிங் பெல்ல தட்டுறான். ஆல்ஃப்ரெட் வந்து கதவை திறக்க அவள் என் கார் ஆக்சிடென்ட் ஆகிட்டு என்னை ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்கிறான். ஆல்ஃப்ரெட் அவளை உள்ளே கூட்டிகிட்டு போகிறாரு. ப்ரூஸும் கேட்டும் அங்கே வந்து என்னாச்சுன்னு கேட்குறாங்க. அந்த பொண்ணு அவங்கள ஒரு மாதிரி முறைச்சி பார்க்க ஆல்ஃப்ரெட் ரெண்டு பேரும் இங்கேருந்து ஓடிடுங்கன்னு சொல்கிறாரு. அந்த பொண்ணு கூட வந்த ரெண்டு பேரும் ஆல்ஃப்ரெட்டை அடித்து போட்டுட்டு அவங்கள துரத்துறாங்க. ப்ரூஸும் கேட்டும் அங்கே இருந்த ஒரு ரகசிய வழி வழியாக வெளியே போகிறாங்க. ஆல்ஃப்ரெட் கன் எடுத்து ஒருத்தனை சுடுறாரு. அதை பார்த்த இன்னொருத்தன் ஆல்ஃப்ரெடோட கையில் சுட்டுட்டு ரெண்டு பேரையும் துரத்திட்டு ஓடுறான். ப்ரூஸும் கேட்டும் ஒரு வழியாக அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஒரு பொண்ணும் ரெண்டு பேரும் ப்ரூஸை தேடி வந்தாங்க. அவளுக்கு ஒரு 30 வயசு இருக்கும். அவங்க மூணு பேரும் ப்ரொஃபஷனல் கில்லர்ஸ். எப்படியாவது ப்ரூஸை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு. கார்டன், நான் 50 போலீஸை அனுப்பி தேட சொல்லியிருக்கேன்னு சொல்கிறாரு. அந்த டைமில் கார்வி அங்கே வந்து கேட்டோட ஃபோட்டோ வச்சு, இந்த பொண்ணு குழந்தைகள் காப்பகத்தில் இருக்க வேண்டிய பொண்ணு, இப்போ எதுக்காக இந்த கொலகாரங்க இவளை துரத்துறாங்கன்னு எனக்கு கொஞ்சம் சொல்ல முடியுமான்னு கார்டன்கிட்ட கேட்குறாரு. ஆல்ஃப்ரெட், அவருக்கு எதுவும் தெரியாதா, நீங்கள் எதுவும் சொல்லலையான்னு கேட்குறாரு. கார்டன், ஆமாம், அவருக்கு எதுவும் தெரியாது, தெரிஞ்சாலும் இது முடிஞ்சு போன கேஸு, இதை எதையும் நோண்டக்கூடாதுன்னு சொல்லுவார். ஹார்வி கார்டனை பார்த்து எனக்கு தெரியாமல் என்ன பண்ணினேன்னு கேட்குறாரு. கார்டன் நடந்ததெல்லாம் சொல்கிறாரு. அவர் சொன்ன மாதிரியே வெயின் மர்டர் முடிஞ்சு போன கேஸு, இப்போ எதுவும் கிளறாதீங்கன்னு சொல்லிட்டு கார்டன்கிட்ட சண்டை போடுறாரு. ஆல்ஃப்ரெட் கடுப்பாகி, ரெண்டு பேரும் சண்டை போடுறதை நிறுத்துங்க, இப்போ எப்படியாவது மாஸ்டர் ப்ரூஸை கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு. கார்டன் ஹார்விட்ட, கேட் அந்த ஸ்ட்ரீட்டுக்கு தான் போயிருப்பா, நீங்கள் ரெண்டு பேரும் அங்கே போங்க, எனக்கு லவ் கிராஃப்ட் மேலே சந்தேகமாக இருக்குது, நான் அவனை தேடி போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. கேட்டும் ப்ரூஸும் ஒரு வழியாக அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சு ஒரு காட்டுப்பாதை வழியாக போயிட்டு இருக்காங்க. ப்ரூஸ் கேட்டுட்ட, எனக்கு ஒரு ஃபோன் கிடைக்குமா, நான் ஆல்ஃப்ரெடுக்கு கால் பண்ணணும்னு சொல்கிறான். கேட் சிரிச்சுட்டே, இந்த இடத்துல எங்கேயாவது ஃபோன் இருக்கான்னு பாருன்னு சொல்கிறான். அப்போ நாம் ரெண்டு பேரும் என்னோட வீட்டுக்கு போவோம், அங்கே போலீஸ் இருப்பாங்க, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு ப்ரூஸ் கேட்ட சொல்கிறான். போலீஸா, அவங்க நமக்கு ஹெல்ப் பண்ண வாய்ப்பே இல்லைன்னு கேட் சொல்கிறா. அவங்க உன்னை எதுக்காக துரத்துறாங்கன்னு ப்ரூஸ் கேட்க, அதுக்கு கேட், அது உன்னோட வீடு, என்னை யாரும் துரத்தலை, உன்னை தான் கொல்ல வராங்க, சிட்டிக்குள்ளே போனதும் ஆல்ஃப்ரெட்டுக்கு கால் பண்ணி நாம் இருக்க இடத்த சொல்லுவோம்னு சொல்கிறா. அப்படியே கட் பண்ணால் ஃபால்கோன் ஆஸ்வால்ட்டை தூக்கிட்டு வந்து, என்னோடய பணம் இருக்கிற இடம் மரவணிக்கு எப்படி தெரிஞ்சுது, நீ தான் மரவணிக்கு சொல்லியிருக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு ஆஸ்வால்டு, அது மரவணியோட வேலை இல்லை, சத்தியமான எதுவும் அவர்கிட்ட சொல்லலை, உங்களுக்கு நெருக்கமானவங்க தான் பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறான். அதுக்கு ஃபால்கோன், நீ மூனியை தானே சொல்கிறா, மூனி தான் எனக்கு நிறைய பணம் சம்பாதிச்சு கொடுக்குறா, அவளையே எல்லாரும் சொல்லாதீங்க, அதுக்கு ஏதாவது ஆதாரம் இருக்கான்னு கேட்குறாரு. ஆஸ்வால்டு, நான் எப்படியாவது சீக்கிரம் நிரூபிப்பேன், அதுக்காக எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு கேட்குறான். ஆஸ்வால்டும் அவனோட அசிஸ்டண்ட்டும் காரில் போயிட்டு இருக்காங்க. அந்த அசிஸ்டண்ட் ஆஸ்வால்ட்டை பார்த்து, லிசா தான் பண்ணினான்னு உண்மையே சொல்லியிருக்க வேண்டிதானேன்னு கேட்குறான். ஆஸ்வால்டு ஃபால்கோன்ட்ட அவளை பற்றி சொல்கிறதுக்கான நேரம் இன்னும் வரல, டைமிங் ரொம்ப முக்கியம்னு சொல்கிறான். இன்னொரு பக்கம் கார்டன் டென்ட்டோட ஆஃபீஸ்க்கு போய் லவ் கிராஃப்ட் அவனோட வீட்டில் இல்லை, அவனை சீக்கிரம் கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறாரு. அதுக்கு டென்ட்டு, லவ் கிராஃப்டை பற்றி கவலைப்பட வேண்டாம், அவன் இப்போ தான் தடுமாற ஆரம்பிச்சிருக்கான், சீக்கிரம் நம்ம கேஸில் ஜெயிச்சிருவோம், அவனை மோண்டையவும் ஆலனும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறான். லவ் கிராஃப்ட் மூணு பேரை அனுப்பி கேட்டை கொலை பண்ண சொல்லியிருக்கான். கேட் அங்கே இருக்கிறது எப்படி அவனுக்கு தெரியும், எந்த ஒரு பேரையும் வெளியே சொல்லக்கூடாதுன்னு சொன்னோம்லான்னு கேட்குறாரு. டென்ட் கார்டனை பார்த்து, என்னை மன்னிச்சிடுங்க, நீங்கள் தான் வெயின் கொலையை விசாரிக்கிற போலீஸ்னு சொன்னேன், அப்போ தான் எல்லா பெருமையும் உங்களுக்கு வரும்னு சொல்லிட்டு லவ் கிராஃப்ட் தங்கியிருக்கிற இடத்தையும் சொல்கிறான். கார்டன், அந்த ரெண்டு குழந்தைகளுக்கும் ஏதா ஆச்சுன்னா உன்னை சும்மா விடமாட்டேன்னு சொல்லிட்டு போகிறாரு. ஹார்வியும் ஆல்ஃப்ரெடும் கேட்டோட ஃப்ரெண்டுகிட்ட, கேட் எங்கே வசிக்கிறான்னு கேட்குறாங்க. அவன், கேட்னா எனக்கு யாருனே தெரியாதுன்னு சொல்கிறான். ஆல்ஃப்ரெட் ஒரு $100 கொடுத்து இப்போ சொல்லுன்னு கேட்குறாரு. அதை பார்த்த உடனே அவன், கேட் கோத்தம் சிட்டியோட ஒரு சின்ன ஸ்ட்ரீட்டில் வாழுறா, அது ஃப்ரெண்ட்ஸ்னு ஒருத்தனோட கட்டுப்பாட்டில் இருக்குது, ஃப்ரெண்ட்ஸ் மூனியோட ஆள் தான், மூனி உங்கள் ஃப்ரெண்டு தானே, மூனிட்டையே கேளுங்கன்னு ஹார்விட்ட சொல்கிறான். ஃபால்கோனோட வீட்டில் டின்னருக்காக எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க. ஃபால்கோன் அங்கே வந்து பேனியான்னு ஒருத்தனை சுட்டு கொள்கிறாரு. அதை பார்த்து எல்லாரும் சாக்காகிறாங்க. என் பணம் இருக்க இடத்த யாரோ சொல்லி கொடுத்துருக்கீங்க, அது யாருன்னு எனக்கு தெரில,
இவனை எதுக்கு கொண்டோம்னா அந்த இடத்தோட செக்யூரிட்டிக்கு இவன் தான் பொறுப்பு. இவன் அதை ஒழுங்காக பண்ணலை, இப்போ அதனால் பெரிய நஷ்டம் ஏற்பட்டிருக்கு. எல்லாருக்கும் வரியை 25% அதிகரிக்க போகிறேன்னு சொல்கிறாரு. அதில் ஒருத்தன் இது நியாயம் இல்லைன்னு சொல்ல, மூணி எனக்கு ஓகே தான், வாழ்ந்தாலும் சரி வீழ்ந்தாலும் சரி ஒரே ஃபேமிலியாக இருப்போம்னு சொல்கிறா. மீட்டிங் முடிஞ்ச பிறகு மூனியோட ரெஸ்டாரண்ட்ல புச், இவ்வளவு பணம் போயிருக்கு, ஃபால்கன் எந்த நடவடிக்கையும் எடுத்த மாதிரி இல்லைன்னு சொல்கிறான். மூனி, அதை நாம் உறுதியாக சொல்ல முடியாது, பிளானை மட்டும் நீ கரெக்டாக ஃபாலோ பண்ணு, சாவியானவையும் டஸ்கியும் பார்த்து பேசு, அவங்க ரெண்டு பேரும் பேனியானை கொன்னதுக்கும் வரிய கூட்டினதுக்கும் ஃபால்கன் மேலே செம கடுப்பில் இருக்காங்க, அவங்க ரெண்டு பேரும் இப்போ நமக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறா. ஹார்வியும் ஆல்ஃப்ரெடும் அங்கே வர புச் அவங்கள பார்த்து, இன்னைக்கு நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கோம், நீங்கள் நாளைக்கு வாங்கன்னு சொல்கிறான். ஆனால் ஹார்வி கேட்டோட ஃபோட்டோவை காட்டி, இந்த பொண்ணு எங்கே இருக்கான்னு மூனிக்கு தான் தெரியும், அவளை நாங்கள் பார்த்தே ஆகணும்னு சொல்கிறாரு. மூனி அங்கே வந்து ஹார்வியை பார்த்து, நான் எதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு கேட்குறா. அவ்வளோ நேரம் அமைதியாக இருந்த ஆல்ஃப்ரெட், மிஸ் மூனி உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கேன், சாதாரண ஒரு பொண்ணாக இருந்த நீங்கள் இவ்வளோ மேலே வந்திருக்கீங்க, அந்த பொண்ணு கூட ப்ரூஸ் வெயினும் இருக்கான், உங்களால் மட்டும்தான் எனக்கு ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்கிறாரு. அதை கேட்ட மூனி, இந்த அன்பு எனக்கு பிடிச்சிருக்கு, சரி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்கிறா. கேட்டும் ப்ரூஸும் சிட்டிக்குள்ளே போன உடனே ஒரு டெலிஃபோன் பூத்தில் இருந்து ப்ரூஸ் ஆல்ஃப்ரெடுக்கு கால் பண்ணுறான். கேட் அவன்கிட்ட, அவங்க என்ன தான் துரத்துறாங்க, நீ உன்னோட வீட்டுக்கு போயிடு, நான் என் இடத்துக்கே போகிறேன்னு சொல்கிறா. ப்ரூஸ் போகாத, நில்லு, எனக்கு உன்னால் மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும்னு சொல்கிறான். ஆனால் அவள் அதை கேட்காம அங்கேருந்து ஓடுறா. ப்ரூஸ் அவளை பின்னாலேயே துரத்திட்டு ஓட, திடீர்னு கேட் ஒரு பில்டிங்கிலேருந்து இன்னொரு பில்டிங்குக்கு தாவுறா. ப்ரூஸை பார்த்து, நீங்கள் வராத, போயிடுன்னு சொல்கிறா. ப்ரூஸ் கேட்காம அவனும் அந்த பில்டிங்கை தாண்டுறான். அப்படி தாண்டும் போது அவனோட கால் ஸ்லிப் ஆகுது. கேட் ஓடி வந்து அவனுக்கு ஹெல்ப் பண்ணி அவனை தூக்கி விடுறா. பிறகு சரி எங்கே போனாலும் சேர்ந்தே போவனி அவளோட இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறான். அங்கே ஐவின்னு ஒரு பொண்ணு இருக்கா, அவள் தான் மேரியோ பெப்பரோட பொண்ணு. ஐவி அவங்க ரெண்டு பேரையும் பார்த்து, என் அப்பாவை போலீஸ் சுட்டு கொன்ன பிறகு என் அம்மா சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க, இப்போ நான் அனாதை ஆகிட்டதால் இங்கே வந்தேன்னு சொல்கிறா. கேட் அவள்கிட்ட, இதுக்கு காரணம் ப்ரூஸ் இல்லை, நான் சொல்கிறத நம்புன்னு சொல்கிறா. ஐவியும் சரி பரவாயில்ல, நடந்தது நடந்து போச்சுன்னு சொல்கிறா. இன்னொரு பக்கம் கார்டன் லவ் கிராஃப்ட் இருக்க இடத்துக்கு போய், செலினா கேட்டை கொலை பண்ண ஆள் அனுப்புனதுக்காக நான் உன்னை அரெஸ்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. என்னது நானா, அவங்க என்ன என்னோட ஆஃபீஸில் வச்சே கொலை பண்ண பார்த்தாங்க, அதுக்காக தான் நானே உயிருக்கு பயந்து இங்கே வந்து இருக்கேன்னு லவ் கிராஃப்ட் சொல்கிறான். அப்போ யார் அந்த மூணு பேரையும் அனுப்புனாங்கன்னு கார்டன் கேட்குறாரு. என்கிட்ட வெயின் என்டர்பிரைசஸ் பற்றி சில டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்குன்னு அதை கொடுக்குறான். அந்த நேரத்தில் அந்த பொண்ணும் இன்னொருத்தனும் உள்ளே வராங்க. கார்டன் அவங்கக்கிட்ட சண்டை போடுறாரு. லவ் கிராஃப்ட் அங்கேருந்து ஒரு ரூமுக்குள்ளே ஓடுறான். அந்த பொண்ணு ஒரு அசாசின்னால கார்டனை அடித்து போட்டுட்டு அவனை பிடிக்க போகிறா. கார்டன் அப்படியே மயங்கி விழுந்துறாரு. கொஞ்ச நேரம் கழித்து ஹார்வி கார்டனுக்கு கால் பண்ணி, மூனி கேட் இருக்க இடத்த சொல்லிட்டா, கிளைடுன்னு ஒருத்தனோட ஃபேக்ட்ரியில் தான் அவன் இருக்கா, நாம் போய் பார்ப்போன்னு சொல்கிறாரு. கார்டன் லவ் கிராஃப்டை தேடும்போது அவன் ஒரு பாத்ரூமில் போனமாக கிடக்கிறான். அதை பார்த்தா கார்டன் போலீஸ்க்கு கால் பண்ணி லவ் கிராஃப்ட் இறந்துட்டான்னு சொல்கிறாரு. இன்னொரு பக்கம் கேட்டும் ப்ரூஸும் கிளைடோட ஃபேக்ட்ரிக்கு போகிறாங்க. கிளைடு பழைய பொருட்களெல்லாம் குறைஞ்ச விலைக்கு வாங்குறவன். கேட் அவன்கிட்ட ப்ரூஸோட வாட்சை கொடுத்து 1000 bucks கொடுன்னு சொல்கிறா. அவன் நான் வேணா 50 bucks தாரேன்னு சொல்கிறான். ப்ரூஸ் திடீர்னு எமோஷன் ஆகி, இது $2000 ஒருத்துள்ள வாட்சுன்னு சொல்கிறான். கேட் சரி பரவாயில்ல, கடைசியாக 500 bucks மட்டும் கொடுத்தா போதுன்னு சொல்கிறா. கிளைடு ரெண்டு பேரையும் பிடிச்சி வச்சு, உங்களை சில பேர் தேடிட்டு இருக்காங்க, அவங்ககிட்ட நான் உங்களை ஒப்படைக்கணும்னு சொல்லிட்டு ஒரு ரூம்லாம் அடைச்சி வைக்கிறான். கிளைடு அந்த பொண்ணுக்கு கால் பண்ண ரெண்டு பேரும் அங்கே வந்து கிளைடுக்கு நிறைய பணத்தை கொடுத்துட்டு கேட் எங்கன்னு கேட்குறாங்க. அவங்க அந்த ரூமுக்கு போய் பார்க்கும்போது கேட்டும் ப்ரூஸும் அங்கேருந்து எஸ்கேப் ஆகுறாங்க. ஹார்வியும் ஆல்ஃப்ரெடும் அங்கே வந்து ரெண்டு பேருக்குடையும் சண்டை போடுறாங்க. அந்த பொண்ணு ப்ரூஸை பிடிச்சிட்டு, நான் உன்னை கொலை பண்ண வரல, உன் கேர்ள் ஃப்ரெண்ட் எங்கன்னு கேட்குறா. அவன் அவள் இங்கேருந்து போயிட்டான்னு சொல்கிறா. அந்த பொண்ணு அவளை காப்பாற்ற உன் உயிரை விட்டுறாதன்னு சொல்லிட்டு அங்கேருந்து போகிறா. ஆல்ஃப்ரெட் ப்ரூஸை கண்டுபிடிச்சி, என்னை நீ பயமுறுத்திட்டா, இப்போதான் எனக்கு நிம்மதியாக இருக்குன்னு சொல்கிறாரு. கார்டன் ஒரு வழியாக சண்டை போட்டு அந்த பொண்ணு கூட வந்தவனை பிடிச்சி அரெஸ்ட் பண்ணுறாரு. மேயர் கார்டனையும் டென்ட்டையும் பார்த்து, லவ் கிராஃப்ட் ஒரு கோடீஸ்வரன், அவனை அநியாயமாக இப்போ ரெண்டு பேரும் கொண்டுட்டீங்க, மீடியாவுக்கு நான் என்ன பதில் சொல்லுவேன், எல்லாத்துக்கும் நீங்கள் தான் காரணம், கார்டனோட கன்ல உள்ள புல்லட் தான் அவனோட உடம்புல கிடச்சிருக்கு, இதுக்கு நீங்கள் என்ன பதில் சொல்ல போகிறீங்கன்னு கேட்குறாரு. கார்டன், நான் அவனை கொல்லலை, யாரோ ஒருத்தி தான் இதை பண்ணுறா, அவளை சீக்கிரம் கண்டுபிடிச்சாகணும்னு சொல்கிறாரு. மேயர், நான் உங்களை மன்னிச்சிடுறேன், ஆனால் இந்த கேஸை அப்படியே விட்டுருங்க, நான் எடுக்க போகிற முடிவு தான் உனக்கு தண்டனைன்னு கார்டன்ட்ட சொல்கிறாரு. மேயர் வெளியே வந்து, பிரெஸ்ட்டை லவ் கிராஃப்டோட தற்கொலை ரொம்ப வருத்தமானதுதான், அதுக்கு காரணமாக இருந்த போலீஸ் ஆஃபீஸரை நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. கார்டனை டிடெக்டிவ் ஆஃபீஸ்லேருந்து ஆர்கம் டிஸ்ட்ரிக்ட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியிருப்பாங்க. அங்குள்ள ட்ரைனேஜ் சிஸ்டமோட ப்ராஜெக்டுக்காக செக்யூரிட்டி ஆஃபீஸராக போட்டிருப்பாங்க.
கார்டன் ஹார்விட்டையும் எட்வர்ட்டையும் குட் பை சொல்லிட்டு சோகமாக கிளம்புறாரு. அதுக்கு பிறகு என்ன நடக்க போகுது, வெயின்ஸை கொலை பண்ணவங்களை எப்படி கண்டுபிடிக்க போறாங்கன்னு நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்ப்போம்.